இன்னைக்கு இந்த வீடியோல பார்கோட்னா என்ன, இந்த பார்கோட் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க, ஒரு ப்ராடக்ட் பின்னாடி பார்கோட் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்றத பற்றியும், இந்த பார்கோட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த ஒரு இடத்துலையும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு ரீச் ஆகும். பார்கோடு இது ஒரு மெஷின் ரீடபிள் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா பார்கோடுங்கிறது ஒரு ப்ராடக்ட்டுக்கான டேட்டாவை நமக்கு விஷுவலாக காமிக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு சிஸ்டம், அவ்வளோதான். நமக்கான டேட்டாவை ஒரு பேரலல் லைன், பிளாக் அண்ட் ஒயிட் லைன், எல்லாம் ப்ராடக்ட் பின்னாடி பார்த்துருப்பீங்க பார்கோட்லாம். அந்த பார்கோடு கீழே சில சீக்ரெட் நம்பர்ஸ், இதுக்கு பின்னாடி அந்த ப்ராடக்ட்டுக்கான டீட்டெயில்ஸை இன்விசிபிளாக காமிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இந்த பார்கோட் சிஸ்டம். இந்த பார்கோட் முறை யூஎஸில் 1951 நார்மன் ஜோசப் உட்லண்ட் அவராலையும் அவர் கூட இருந்த சிலராலையும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. சரி, ஓகே, பார்கோடு சிம்பிளாக என்னங்கிறத பார்த்தோம், இது யாரால் நடைமுறைப்படுத்தப்படுதுங்கிறத பார்த்தோம், இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றத இப்போ பார்ப்போம். இந்த பார்கோட் சிஸ்டம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு இடத்த பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். முதல் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ், செகண்ட் ஒன் வந்து லாஜிஸ்டிக்ஸ் வேர்ஹவுசஸ். நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இதில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி இந்த பார்கோட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்றத பற்றி பார்க்க போகிறோம், அவங்களுக்கு எந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து அவங்களுக்கு டைம் சேவ் ஆகும், இந்த பில்லிங் சிஸ்டம் மூலமாக அவங்களுக்கு கண்டிப்பாக டைம் சேவ் ஆகும். செகண்ட் ஒன் வந்து இப்போது ஒரே ப்ராடக்டில் ஏகப்பட்ட கேட்டகரி இருக்கும். இப்போ அதாவது ஒரு ஆச்சி மசாலா தூள்னு வச்சுக்கோங்களேன், 50 கிராம் பாக்கெட் இருக்கும், 100 கிராம் பாக்கெட் இருக்கும், 150 கிராம், அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும். இதில் எந்த ப்ராடக்ட் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது, எந்த ப்ராடக்ட் சேல்ஸ் அதிகமாக போயிட்டுருக்குன்றதையும், அதுக்கான பொருட்களை வாங்கி போகிறது, அதாவது இப்போது கடையில் இருக்கிற பொருள் சேல்ஸ் ஆகிடுது, ரெண்டாவது ரீபர்ச்சேஸ் பண்ணோம்ல, எந்த ப்ராடக்ட் குறைஞ்சிருக்குன்றதையும் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பார்கோட் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன் வந்து எந்த ப்ராடக்ட் வாங்கி போட்டால் அதிகமாக சேல்ஸ் ஆகுன்றதையும் இந்த பார்கோட் சிஸ்டம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பார்கோட் சிஸ்டம் கொண்டு வந்ததுக்கப்புறமா ஒரு பொருளுக்கான விலையை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாமே சிஸ்டத்தில் சேவ் ஆகிடும். ரொம்பவே சுலபமாக ப்ராடக்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி கஸ்டமருக்கு எடுத்து கொடுக்கலாம், அது எந்த ரேக்கில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பார்கோட் சிஸ்டம் மூலமாக நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து வேர்ஹவுஸில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் ஆகி வருதுன்னா அதுக்கான சீரியல் நம்பர் பார்கோடாக ஆல்ரெடி அந்த ப்ராடக்டில் வந்துடும். இப்போ ஒரு வேர்ஹவுஸில் அந்த ப்ராடக்ட்டை வாங்கி வைக்கிறாங்க, உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ உதாரணத்துக்கு ஃப்ளிப்கார்ட் இல்லை அமேசான் அந்த மாதிரி எடுத்துக்கோங்களேன். இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வாஷிங் மிஷின்ஸ்லாம் பல்காக வாங்கி உள்ளே வைக்கிறாங்க, அது உள்ளே வரும்பொழுது இன்பான்னு ஒரு டீம் இருக்குவாங்க, அந்த இன்பான் டீம் வந்து அதுக்கான வேர்ஹவுஸ் ஐடி, அதாவது வேர்ஹவுஸ்க்குள்ளே இந்த பொருள் வந்திருக்கு, இதை நம்ம எங்கே எடுத்து போய் வைக்க போகிறோன்றதுக்காகவும், இத்தனை பொருள் வந்திருக்கு நம்ம ரிசீவ் பண்ணிட்டு வந்ததுக்காகவும் வேர்ஹவுஸ் ஐடியை வந்து அங்கே பேஸ் பண்ணுவாங்க, அந்த பொருள் மேலே வந்து பாக்ஸ் மேலே வந்து பேஸ் பண்ணுவாங்க. பேஸ் பண்ணதுக்கப்புறமா இன்வென்ட்ரி டீம் வந்து அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணி ஆல்ரெடி நம்ம வேர்ஹவுஸில் இந்த பொருள் எங்கே இருக்குது அங்கே மூவ் பண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு மூவ் பண்ணி வைப்பாங்க. இவங்க வேர்ஹவுஸ் ஐடி ஓட்டினதுக்கப்புறமா இன்வென்ட்ரி டீம் வந்து செக் பண்ணி அந்த இடத்துக்கு மூவ் பண்ணி வைப்பாங்க. அதுவே அந்த ஐடி அங்கே பேஸ் பண்ணலைன்னா அவங்களுக்கு அந்த வேலை வந்து கஷ்டமாயிடும், புரியுதுங்களா? இந்த வேர்ஹவுஸ் ஐடி மூலமாக அவங்க வேலையை வந்து சுலபமாக்கக்கூடிய வழி இருக்குது, இந்த வேர்ஹவுஸ் ஐடி மூலமாக சுலபமாக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அவுட்பவுண்ட் டீம், இப்போ ஒரு வேர்ஹவுஸ்க்கு ஒரு ஆர்டர் வருது, ஒரு பொருளுக்கான ஒரு ஆர்டர் வருது, அதை வந்து அவுட்பவுண்டில் இருக்கிற ஒரு டீம் தான் அந்த ஆர்டருக்கான பொருளை வந்து வெளியே வந்து பேக் பண்ணி அனுப்புவாங்க. பேக் பண்ணி அனுப்புறதுக்கு முன்னாடி ஆர்டர் ஐடின்னு ஒன்று கிரியேட் பண்ணி ஒட்டுவாங்க. சரி, இப்போ ஆர்டர் ஐடி வந்து ஒட்டி அனுப்பிட்டாங்க, அதுக்கப்புறமா இங்கே என்ன ப்ராசஸ் நடக்கும்ன்றதை நான் இப்போ நான் சொல்கிறேன். இப்போது ஒரு டிவி ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆர்டர் ஐடி ப்ரைஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. ஆர்டர் ஐடி போட்டதுக்கப்புறமா இந்த டபுள்யூ ஐடி ஒட்டுறாங்கல்ல, அதுலேருந்து ஒரு ப்ராடக்ட் லெஸ் ஆகிடும். இப்போ 100 டிவி இருக்குன்னா அதில் ஒரு டிவி வெளியே போகுது, நீங்கள் அந்த ஆர்டர் ஐடி கிரியேட் பண்ணி அனுப்பும் பொழுது டபுள்யூ ஐடியிலேருந்து ஒரு பொருள் உள்ளே போயிடுது, அப்போ இங்கே 99 பொருள் இருக்கும். அந்த 99 பொருள் நம்ம நேரடியாக போய் வேறு சொல்ல போய் பார்க்க தேவையில்ல, சிஸ்டத்திலே காமிச்சு கொடுத்துரும், இந்த பார்கோடு சிஸ்டம் மூலமாக அது நமக்கு காட்டி கொடுத்துரும். இந்த மாதிரி லாஜிஸ்டிக், அதாவது வேர்ஹவுஸ்லேயும் அவங்களோட வேலையை மிச்சப் பண்ணுறதுக்காக இந்த பார்கோடு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. பார்கோடெலாம் ஸ்கேன் பண்ணுறதுக்கு POS ஒரு ஸ்கேனர் இருக்கும், அந்த ஸ்கேன், அதாவது பாயிண்ட் ஆஃப் சேல்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த ஸ்கேனரை வந்து டைரெக்டாக ப்ராடக்ட்டுக்கான பார்கோட் மேலே ஸ்கேன் பண்ணும்பொழுது நம்ம எக்ஸல் ஷீட்லேயோ எதுலேயோ ஒன்று ஃபார்முலா கொடுத்து நம்ம செட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை ஸ்கேன் பண்ண உடனே அந்த ஷீட்டில் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கான டீட்டெயில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது மொத்தமே அந்த ப்ராடக்ட்டான டீட்டெயில் அந்த எக்ஸல் ஷீட்டில் வந்துடும்.
யாராவது இந்த ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் பார் கோடு எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. ஓகே, இந்த பார் கோட்லேயே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு டைப்பை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒன்று வந்து யூபிசி, யூனிவர்சல் ப்ராடக்ட் கோடு. இன்னொன்று வந்து இஏஎன், யூரோப்பியன் ஆர்டிக்கல் நம்பர். இந்த ரெண்டு தான் பொதுவாகவே உலகம் முழுவதாக ரீட்டைல் பண்ணக்கூடிய எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடிய பார் கோட்ஸ். இந்த யூபிசின்ற கோடு யூஎஸ்லேயும் கனடாவில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்தியா உலக அளவில் வந்து இஏஎன், அதாவது யூரோப்பியன் ஆக்டிவ் நம்பர், இந்த நம்பர் தான், இந்த பார் கோடு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இஏஎன், யூரோப்பியன் ஆர்டிக்கல் நம்பர். இதை வந்து இஏஎன் 13 அல்லது இன்டர்நேஷ்னல் ஆக்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்த பார் கோட் சிஸ்டத்தை வந்து யூஎஸ்லேயும் கனடாவில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கான தேவை அதிகரிக்கும் பொழுது தான் யூரோப்பியன்லேயும் ஏஷியா கண்டத்துலேயும் இந்த யூபிசி அப்படிங்கிற பார் கோடுக்கு வந்து 12 டிஜிட்டில் நம்பர் இருக்கும். இன்னொன்று வந்து இஏஎன், இந்த நம்பர் இந்த பார் கோடுக்கு வந்து 13 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ரீட்டைல் ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட பொருள்களுக்கு மட்டும்தான் இந்த பார் கோட்ஸ். மற்ற பார் கோட்ஸ், அதாவது இப்போ வேர்ஹவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2-dimensional பார் கோடுன்னு சொல்லுவாங்க, GT2-dimensional பார் கோடு, இந்த மாதிரி பார் கோட்ஸ்லாம் யூஸ் பண்ணும். ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கக்கூடிய இந்த பார் கோட்ஸ் லாஜிஸ்டிக்ஸோட முதுகெலும்புனே சொல்லலாம். ட்ராக்கிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பார் கோட்ஸ், அதாவது GPS ட்ராக்கிங் அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இது ரொம்ப அவசியமான ஒரு தேவை தான். பார் கோட்ஸை இஷ்யூ பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஆத்தரைசர் இருக்குது, பட் இந்தியாவில் GS1 இந்தியா பார் கோட் அப்படிங்கிறவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா மினிமம் 100 பார் கோட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்கள் ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போது நீங்கள் ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டுக்கு பார் கோட் வாங்குறீங்க. இப்போ ஒரே ப்ராடக்ட்டில் 3 டைப்பாக இருக்கும், 5 rupees பிஸ்கெட் பாக்கெட் இருக்கும், 10 rupees இருக்கும், 15 rupees இருக்கும். அந்த 3 கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் 3 பார் கோட் வாங்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணி வாங்குற மாதிரி தான் இந்த பார் கோட்ஸ்லாம் இருக்கும். பார் கோடுனா என்னங்கிறத பற்றி பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.